தரம் ஆறு சைவ சமயம் அலகு 16 திருக்கோணேஸ்வரம். மாணவர்களே, ஆலயங்கள் தொடர்பான பாடங்களை கற்கும்போது நீங்கள் அடைய எதிர்பார்க்கும் தேர்ச்சி, தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு தொடர்பாக நோக்குவோம். இளத்து சைவ மரபுகளையும் தாற்பயங்களையும் அறிந்து அதனை பேணி காக்க வேண்டும் எனும் மனப்பாங்கினை வளர்த்து கொள்வார். ஈழத்து சைவ ஆலயங்களையும் அவற்றின் சிறப்பம்சங்களையும் விவரிப்பார். ஈழத்து சைவ ஆலயங்களை அறிவர், அவற்றின் சிறப்புகளை அறிவர். இவ் ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டினை மேற்கொள்வர். இது இப்பாடம் தொடர்பாக மாணவர்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி, தேர்ச்சி மட்டம், கற்றற்பேறு. அலகு செல்வோம். திருக்கோணேச்சரம் கவனிங்க பிள்ளைகள், இப்போ திருக்கோணேஸ்வர ஆலயத்தை நாங்கள் கற்கின்ற அதே நேரத்தில் ஈழத்தில் இருக்கிற ஈச்சரங்கள், பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த விதத்தில் திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், சந்திரசேகர ஈச்சரம், இது ஈழத்தில் இருக்கிற பழமை வாய்ந்த ஈச்சரங்கள். அந்த ஈச்சரங்களில் 5 ஈச்சரங்களில் ஒன்று தான் திருக்கோணேஸ்வரம். இது ஒரு சிவன் ஆலயம் என்றது உங்களுக்கு நினைவிருக்க வேணும். இப்போ இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம் எங்கே இருக்குது? இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம் பிள்ளையர் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை நகரத்தில் சுவாமிமலை குன்றுண்ட உச்சியில் இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம் இருக்குது பிள்ளையர். இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முதலே இந்த ஆலயம் இருந்தது. அப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்டா இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம் எங்கே இருக்குண்டா, கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை நகரத்தில் சுவாமிமலை என்ற குன்றில் இந்த தலம் இருக்குது. இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கே இது இந்துக்களுடைய புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. சரியா? இந்த தலத்தின் சிறப்பை பார்த்தோம்டா 3000 ஆண்டுகள் பழமையானது. அதே நேரம் இப்போ சமய குரவர்களில் சம்பந்தரால் பாடப்பட்ட திருத்தலம். சரியா? அங்கே இருக்கிற இறைவனுடைய பெயர் வந்து திருக்கோணேஸ்வரநாதர், இறைவி மாதுமை அம்பாள், தீர்த்தம் பாவநாசம், தலவிருட்சம் கல் ஆலமரம். தலவிருட்சம் வந்து கல் ஆலமரம். சரியா? அப்போ இப்போ இறைவன் திருக்கோணேஸ்வரநாதர், இறைவி மாதுமை அம்பாள், தீர்த்தம் பாவநாசம், தலவிருட்சம் கல் ஆலமரம். சரியா? அதே நேரம் இந்த இதை பாருங்கள், மாமேறு மலையின் சிகரத்தில் ஒன்று என்று சொல்கிற அந்த கோணேஸ்வர மலையில் தான் பிள்ளைகள் இந்த ஆலயம் இருக்குது. அப்போ என்னது, மகாமேறு மலையின் சிகரங்களில் ஒன்றாக கருதப்படுற கோணேஸ்வர் மலை, அங்கே தான் இந்த திருக்கோணேஸ்வரர் இருக்கிறார். இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தை பற்றி சொல்கிற நூல் பார்த்தோம்டா தட்சண கைலாய புராணம், திருக்கோணேஸ்வர் புராணம், கோணேஸ்வர் புராணம் என்ற பிள்ளைகள் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை அறியறதுக்குரிய நூல்கள் இருக்குது. சரியா? அப்போ இந்த ஆலயத்தை கேட்க, இது வந்து இப்போ இராவணனுடைய காலத்துக்கு முற்பட்டது. என்ன என்னண்டா, ராவணன் வந்து இந்த ஆலயத்தை வணங்கினவர். ராவணன் ஒரு சிவபக்தன், அவர் வணங்கினது, அவருடைய அம்மா வணங்கினதுண்டு இதிகாசத்தில் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்ன, இப்போ இதில் இராவணனுடைய காலத்துக்கு முற்பட்டது என்ன. அதே நேரம் பிள்ளைகள், இந்த ஆலயம் வந்து கிபி 1624 ஆண்டு கொன்சன்டை என்ற போர்த்துகேய தளபதி வந்து இந்த ஆலயத்தை இடித்து தரைமட்டம் ஆக்கியிருக்கிறார். பிறகு இப்போ 350 ஆண்டுக்கு பிறகு பிள்ளைகள் இந்த ஆலயத்தை மீண்டும் உருவாக்கி இருக்கணும் அப்படி பார்க்கல. கிபி 1950 ஆண்டில் இந்த ஆலயத்துக்குரிய சில விக்கிரகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சில இந்த சைவ சமய அடியார்கள் இந்த முயற்சியால் கிபி 1963 ஆண்டு இந்த ஆலயம் பிள்ளைகள் மீண்டும் பிரதிஷ்ட செய்து கும்பாபிஷேகம் செய்திருக்கணும். சரியா? அப்போ இப்போ என்ன, இந்த ஆலயத்தை வந்து ஒரு போர்த்துகேய தளபதி ஒரு ஆள் என்ன, கொன்ஸ்டைன் டிசா 1624 ஆண்டு இந்த ஆலயத்தை இடித்து அவர் தரைமட்டம் ஆக்கி இருக்கிறார். அந்த தரைமட்டம் ஆக்கினத்தில் இருந்து 350 ஆண்டுக்கு பிறகு பிள்ளைகள் மீண்டும் இந்த ஆலயத்துக்கு ஆலயத்தை இவே கட்டுறதுக்குரிய முயற்சிகள் செய்திருக்கணும் அப்படித்தான் செய்து கிபி 1950 இந்த ஆலயத்துக்குரிய விக்கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கணும். அதே நேரம் புதிய கோயில்
கிபி 1963 ஆண்டில் புதுசாக கட்டி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் எல்லாம் செய்திருக்கணும். சரியா, இந்த ஆலயத்துக்கு மறு பேர் இருக்குது. எனக்கு மறு பேர் தந்திருக்கிறேன், தட்சண கைலாயம், கோண பர்வதம், திரிகோணம், திரிகூடம், மச்சேஸ்வரம் எல்லாம் சொல்கிறோம். தான் இது திருகோண மேலே இருக்கிறதால இந்த பேருகள் இருக்குது. என்ன இந்த தலத்துக்கு கோண பர்வதம், திரிகோணம், திரிகூடம், மச்சேஸ்வரம் என்ற பேராலையெல்லாம் இந்த ஆலயத்தை அழைக்கணும். இந்த ஆலயத்தை பிள்ளைகள் இப்போ சம்பந்தர், அருணகிரிநாதர் எல்லாம் பாடியிருக்கணும். மேலுக்கு நான் பார்த்தேன் ராவணன் வழிபட்டதுன்னு சொல்லி. இந்த ராவணன் வந்து தன்னுடைய வாளால் வெட்டி இருக்கிறார். அந்த வெட்டு வந்து ராவணன் வெட்டுன்றது அம்மா, ராவணனுடைய அம்மா வருத்தமாக இருக்கேக்குள்ள அம்மா வணங்குறதுக்காக, அம்மா அந்த கோயிலுக்கு வரையில்லாமல் போயிட்டு அப்போ வணங்குறதுக்காக என்ன செய்யணும்னா இந்த அம்மாக்காக அந்த ஆலயத்தை, கோணேஸ்வர ஆலயத்தை தூக்கொண்டு போகிறதுக்காக அவர் வெட்டி இருக்கிறார். அந்த வெட்டு இப்பயும் இந்த ஆலயத்தில் இருக்கிறாது. ராவணன் வெட்டு, ராவணன் வந்து வாளால் வெட்டி மலையெடுத்த இடம் என்ன வெட்டி இருக்கிறார். அந்த வெட்டு வந்து ராவணன் வெட்டு என்று சொல்லினோம். சரியா, இந்த ஆலயத்துக்கு ஒரு இந்த சிறப்பும் இருக்குது பிள்ளையர். என்ன சிறப்புண்டா, இங்கே வந்து என்னென்னா 1000 தூண்கள் அணி செய்யும் கோயில் என்று போர்த்துகேயரால் இந்த ஆலயத்தை புகழ்ந்திருக்கிற. சரியா, மற்றது பார்த்தவண்டா இங்கே பூசைகள் விழாக்கள் என்ன, இப்போ பூசைகளை பற்றி பார்ப்போம். பூசைகள் வந்து இங்கே 6 பூசை நடக்கிறது பிள்ளைகள், 6 பூசை நடக்குது. பங்குனி உத்தரத்தில் கொடியேறி 18 திருவிழா நடக்கிறது. பங்குனி உத்தரத்தில் கொடியேறி 18 திருவிழா நடக்கும். சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுது. சிவராத்திரி விழா ஒரு கட்டத்தில் நான் அறிஞ்சேன், இந்த சிவராத்திரி விழாவுக்கு அடுத்த 5 அங்கே பெரிய ஊர்வலம் நடக்குமாம். இந்த ஆலயத்தில் சிவராத்திரிக்கு அடுத்த 5 பெரிய ஊர்வலம் கூட நடக்குமாம் பிள்ளைகள். அப்படி சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் இந்த ஆலயம். சரியா, அப்போ இப்போ இங்கே என்ன பார்த்தனானண்டா, இந்த கோயிலில் 6 பூசை நடக்கும். இங்கே வந்து மகோத்சவம் வந்து பங்குனி உத்தரத்தில் கொடியேறி 18 நடைபெறும். அதே நேரம் இந்த தீர்த்தம் என்ன, பாவநாச தீர்த்தம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து சிவராத்திரி வந்து மிக சிறப்பாக நடைபெறுமாம். அந்த நேரம் கோணேஸ்வர் நகர்வலம் பெறும் காட்சி நடைபெறுமாம் பிள்ளைகள். நகர்வலம் வர காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம். அதை விட இந்த ஆலயத்தினுடைய இலக்கியங்கள், கோணேஸ்வரர் ஆலயம் தொடர்பான இலக்கியங்கள், திருக்கோணேஸ்வரர் திருப்பதிகம், கோணேஸ்வரர் அகவல், இதெல்லாம் இந்த ஆலயத்தின் மீது வரலாற்றை சொல்கிற நூல்கள் இலக்கியங்களாக இருக்கும். சரியா, அப்போ இப்போ நாங்கள் இப்போ திருக்கோணேஸ்வர ஆலயத்தை பார்ப்போம். என்ன திருக்கோணேஸ்வர ஆலயத்தை பார்க்குறோன்னா இலங்கையில் இருக்கிற தொன்மை வாய்ந்த 5 ஈச்சரங்களை பற்றி எங்களுக்கு தெரிய வேணும். திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், நவுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், சந்திரசேகர ஈச்சரம். இப்போ நாங்கள் எங்களுக்குரிய பாடம் வந்து திருக்கோணேஸ்வரம். இப்போ திருக்கோணேஸ்வரத்தை பார்த்தோம்னா அது எங்கே இருக்குண்டா, இப்போ இலங்கையில் என்ன, இலங்கையில் தான் கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை நகரத்தில் என்ன சுவாமிமலை என்ற குன்றில் இந்த தலம் அமைந்திருக்கு பிள்ளைகள். இது வந்து இன்றைக்கு 3000 முதலே இந்துக்களுடைய ஒரு புனித தலமாக சொல்லப்படுது. இங்கே இருக்கிற இறைவன் திரு கோணேஸ்வரநாதர், இறைவி மாதுமை அம்பாள். தலத்தின் தீர்த்தம் வந்து பாவநாசம், தலவிருட்சம், கல்லால மரம். இது இந்த தலத்தில் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அதே நேரம் 3000 பழமையானது என்று சொன்னனான். இந்த மாமேறு மலையின் சிகரத்தில் ஒன்று இந்த கோணேஸ்வர மலை என்று சொல்கிற சிறப்பு வாய்ந்த ஒரு தலம்தான் இந்த தலம். இந்த தலத்தை பற்றி நாங்கள் அறியோணுமாக இருந்தால் நூல்களை, இந்த தட்சண கைலாய புராணம், திருக்கோணாசல புராணம், கோணேஸ்வர கல்வெட்டு, அதை விட இஞ்சால திரு கோணேஸ்வர திருப்பதிகம், கோணேஸ்வரர் அகவல், இதெல்லாம் இந்த ஆலயத்தின் மீது எழுந்த இலக்கியமாக இருக்குது. சரியா, அவை இதில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் முதல் இந்த தட்சண கைலாய புராணம், கோணேஸ்வர புராணம் என்ன, திருக்கோணேஸ்வர புராணம் என்று தந்திருக்கிறேன். அதே நேரம் இங்கால இருக்கிறதையும் சேர்க்கலாம் இல்லையா, திருக்கோணேஸ்வர திருப்பதிகம், கோணேஸ்வரர் அகவல், அதை நான் பின்னுக்கு தந்திருக்கிறேன். சரியா, 5 நூல்களை இதுக்குள்ள பார்க்கலாம். சரியா, இப்போ அடுத்த பார்த்தோம்னா இந்த ஆலயத்தை குளக்கோட்டம் மன்னன் திருப்பணி செய்திருக்கிறான். அது நான் உங்களுக்கு முதல் சொல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ குளக்கோட்டம் மன்னன் இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்திருக்கிறார். அதை விட ராவணனுடைய காலத்துக்கு முற்பட்ட சிவாலயம் இங்கே ராவணன் வழிபட்டதென்று தந்திருக்கிறேன். அப்போ ராவணன் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக அந்த
தலத்தை தூக்கொண்டு போக முயற்சி செய்திருக்கிறார். அப்போ அந்த வாழால் வெட்டி இருக்கிறார். அது ராவணன் வெட்டு இன்றைய வரை அந்த தலத்தில் அந்த ராவணன் வெட்டு காணப்படுது. அடுத்த பார்த்த நாங்கள் கிபி 1624 கொன்சன்டைன் என்ற போர்த்துகேய தளபதி இந்த ஆலயத்தை இடிச்சிருக்கிறார். இடித்த பிறகு 350 ஆண்டுக்கு பிறகு இந்த ஆலயம் மீண்டும் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் கிபி 1950 சில விக்கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிறகு இந்த ஆலயத்தை திரும்ப மீளன்னு கட்டியிருக்கிறாங்க. கிபி 1963 இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் செய்திருக்கு. சரியா? மற்ற இந்த ஆலயத்தை சம்பந்தரும் அருணகிரிநாதரும் பாடியிருக்கணும். ராவணன் வழிபட்டது, ராவணன் வாழால் வெட்டினது, ராவணன் வெட்டிருக்கட்டு பார்த்த நாங்கள் பூசைகள் விழாக்கள் வந்து பார்த்தோம்னா, எங்கள் ஆறு கால பூசை பங்குனி உத்திரத்தில் கொடியேறி 18 திருவிழா நடைபெறும். சிவராத்திரி சிறப்பாக நடக்கும். இந்த ஆலயத்தை பற்றி சொல்கிற நூல் நான் ஏற்கனவே பார்த்தேன். இதில் ஒரு ஆலயத்தினுடைய படம் தந்திருக்கிறேன். திருக்கோணேஸ்வர ஆலயம் நீங்கள் போகலாம், இந்த ஆலயத்தை பார்க்கலாம். என்ன கூடுதலான பிள்ளைகள் போயிருப்பீங்க. என்ன திருக்கோணேஸ்வர ஆலயத்தின் சிறப்பு அறிந்து பல பேர் இந்த ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. போகாத பிள்ளைகளும் சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த ஆலயத்தை போய் தரிசிக்க வேணும், கட்டாயம் தரிசித்து அந்த சிவனுடைய அருளை பெற வேணும் என்று உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விதத்தில் இந்த பாடத்தில் பயிற்சி என்ன இருக்குது, எப்படி பயிற்சி இருக்குது, ஒரு இடைவெளின்ற புறம் தந்திருக்க பிள்ளைகள். திருக்கோணேச்சரம் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ளது. என்ன முதலாவது கேள்வி? ரெண்டாவது கேள்வி, இத்தல இறைவன் கோணேஸ்வரநாதர் இறைவி மாதுமை அம்பாள். இத்தல வரலாற்றை கூற பிரதான நூல் வந்து தர்சன கைலாய புராணம். இத்தலத்திற்கு குளக்கோட்டன் என்ற மன்னன் திருப்பணி செய்தான். இவ்வாலயம் 1624 அழிக்கப்பட்டது. 1624 அழிக்கப்பட்டது. என்ன இதில் வந்து ரெண்டு இடைவெளி இருக்குது பிள்ளைகள். ஒரு இடைவெளிக்குத்தான் உங்களுக்கு பஞ்சாவது கல்லியில் வேறு ரெண்டு இடைவெளி விட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஒரு இடவழிக்குரிய விடாதான் இதில் எழுதலாம். சரி, இது ஒருக்கா நாங்கள் இன்னொருக்கா பார்த்தோம்டா. இலங்கையில் கிழக்கே இவ்வாலயம் அமைந்துள்ளது. குளக்கோட்ட மன்னன் இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்திருக்கிறார். இறைவன் திருக்கோணேஸ்வரநாதர் இறைவி மாதுமை அம்பாள் தலைவிருட்சம் கல் ஆலமரம் தீர்த்தம் வந்து பாவநாசம். இந்த ஆலயத்தில் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இந்த ஆலயம் கிபி 1624 போர்த்துகேயரால் அழிக்கப்பட்டு 350 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சைவ மக்களால் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு மக்கள் வழிபாட்டுக்காக இந்த ஆலயம் சிறப்புற்று விளங்குகிறது. அப்புறம் இந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தின் வரலாறு, திருக்கோணமாமலை கோணகிரீசர் அட்டகம், திருக்கோணமலை அந்தாதி, இப்படியெல்லாம் கணக்க நூல்கள் இருக்கா இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சொல்கிற நூல். நான் இதில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் தந்திருக்கிறேன். இந்த விதத்தில் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.